iMath YouTube channel subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு notification-ல வரும் ஹலோ viewers 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காலேஜ்ல நம்ம படிப்போம் சோ படிக்கும்போது வசதி குறைவா படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ங்க சோ அதுக்காக வந்து பாத்தீன்னா எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கலாம் சோ கல்வி கடன் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இங்க பார்க்கலாம் ஈஸியா கல்வி கடன் பெற என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் 2015 ஆம் ஆண்டு அண்டில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட சராசரி கல்வி கடன் 5.73 லட்சம் ரூபாயாக இருந்துள்ளது இதுவே அதாவது 5.73 லட்சம் வரலும் நம்ம கல்வி கடன் வாங்க முடியும் எப்போ அப்படின்னா 2015 வரலும் இதுவே 2018 8.5 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8.5 லட்சம் வரலும் நம்ம வாங்கலாம் ஏன்னா டிரான்ஸ் யூனியன் சிபில் புள்ளிவரும் கூறுகிறது சிறந்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து படிப்பது எதிர்காலத்தை மாற்றும் வெற்றிகரமான மைல்கல்லாக அமையக்கூடும் ஆனால் கல்விக்கான செலவு அதிகரித்து கொண்டே வரும் சூழலில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரிதும் உதவக்கூடியது கல்வி கடன்கள் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வலுவடைந்து வந்தாலும் வெளிநாட்டு போய் படிப்பது இன்னும் அதிக செலவு பிடிப்பதாகவே இருக்கிறது இதனால் கல்வி கடன் பெறுபவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது இந்தியாவில் 2015 ஆம் ஆண்டு ஒருவருக்கு வழங்கப்பட்ட சராசரி கல்வி கடன் 5.73 என்று பார்த்துட்டோம் அதுமாதிரி 2018 8.5 லட்சம் எனவே பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக கல்வி கடன் பெற நினைத்தால் அதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்த்தல் கடன் வழங்கும் பல்வேறு நிறுவனங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த ஒப்பீட்டு பணியை எளிதாக்கும் இளைஞர்கள் உள்ளன அவற்றில் பல வங்கிகளின் வட்டி விகிதத்தை ஒரே இடத்தில் பார்க்க முடியும் உதாரணமாக மத்திய அரசின் வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கல்வி கடன் பற்றி அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் முழு விவரமும் அறியலாம் ஸோ வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கல்வி கடன் பற்றி அதற்கான ஸோ அதில் வந்து பார்த்திங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒவ்வொரு பேங்க் நேஷனலைஸ்டு பேங்க்கில் தான் நம்ம போய்ட்டு வாங்க முடியும் எந்த பேங்க்லனாலும் வாங்கலாம் நேஷனலைஸ்டு பேங்க் தேசிய அங்கீகாரம் இருக்கிற பேங்க்கில் போய்ட்டு வாங்கலாம் நீங்கள் ஸோ இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு ஸோ அந்த மாதிரி கடனில் 100% தொகையை கல்வி கடனாக பெற முடியும் என்றாலும் ரிசர்வ் வங்கி சில நிபந்தனைகளை விதித்துள்ளது இந்தியாவில் உயர்கல்வி பெற 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன்பட்டால் 5% தொகையை கடன் பெறுபவரை செலுத்த வேண்டும் அதாவது 100% தொகையை கல்வி கடனாக பெற முடியும் அப்படின்னா என்னென்னா இப்போ காலேஜில் 1.5 லேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அது 1.5 லேக்ஸுமே அவங்க கொடுத்துருவாங்க இதை வந்து 100% கல்வி கடன் சப்போஸ் 4 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா அப்போ அதில் 5% தொகையை கடன் பெறுபவரை செலுத்த வேண்டும் அதாவது 4 லட்சத்துக்கு மேலே அப்படின்னா அதில் வந்து ஒரு 5% வந்து நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்குது மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் அவங்க லோன் தருவாங்க 5%னா ரொம்ப கம்மி தான் வெளிநாட்டில் படிக்க 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றால் 15% தொகையை இவ்வாறு செலுத்த வேண்டும் சப்போஸ் நம்ம வெளிநாட்டில் படிக்கிற மாதிரி இருந்தால் இதே 4 லட்சம் நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அதில் 15% ஸோ 15%னா 60,000 ரூபாய் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் மீதி 3,40,000 தான் அவங்க லோன் தருவாங்க 4 லட்சம் ரூபாய்க்கு குறைவான கடனுக்கு இந்த நிபந்தனை இல்லை அதுக்கடுத்து 4 முதல் 7.5 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் இந்த நிபந்தனை பொருந்துகிறது அதுக்கடுத்தது 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனில் கடன்பெறும் ஏதேனும் ஒரு சொத்தை வங்கியிடம் பிணையாக ஒப்படைக்க வேண்டும் சப்போஸ் 7.5 லட்சத்துக்கு மேலே நம்ம லோன் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு அசெட் வந்து சொத்து வந்து கண்டிப்பாக நம்ம வங்கியிடம் நம்ம வந்து அடமானத்துக்கு கொடுக்கணும் இது கடனை திரும்ப செலுத்தியதும் திரும்ப கிடைத்துவிடும் கிரெடிட் ஸ்கோர் ஏற்கனவே கடன் பெற்ற பெற்றோர் தங்கள் கிரெடிட் ஸ்கோர் 750க்கு மேல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் கடன் கோரும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருக்கும் அதாவது கிரெடிட் ஸ்கோர் வந்து 750 ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு அது தெரியும் கிரெடிட் ஸ்கோர் வந்து 750க்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக இல்லாத போது உறவினரோ நண்பரோ கடனுக்கு உத்தரவாதம் அளிப்பவராக ஜாமீன் வந்து போகிற மாதிரி இருக்கணும் சப்போஸ் உறவினர் யாராவது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து உத்தரவாதம் போடுற மாதிரி இருக்கணும் திருப்பி செலுத்துவதை திட்டமிடுதல் வட்டி முதல் மாதத்திலேயே சேர தொடங்கும் என்றாலும் சில சமயங்களில் மாணவர்களுக்கு கடனை திரும்பி செலுத்த ஓராண்டு வரை அவகாசம் கொடுக்கப்படும் இந்த ஓராண்டு அவகாசத்துக்கு பின் தவணையை செலுத்த தொடங்கும் வசதி இதன் மூலம் கிடைக்கிறது ஆனால் இதற்கு முன்கூட்டியே செலுத்துவது சுமையை குறைக்கும் எனவே எப்போதும் தவணையை செலுத்த வேண்டும் என்பது முன்பே திட்டமிடுவது நல்லது ஸோ நம்ம 4 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா அது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எஜுகேஷன் லோன் வந்து நம்ம ஒவ்வொரு தவணையும் கட்டுவோம் ஸோ நம்ம முன்னாடியே நம்ம கட்டுறது இருந்தால் கூட கட்டலாம் ஸோ பேரண்ட்ஸ் ஏதாவது மந்த்லி கட்டுற மாதிரி இருந்தால் கூட அது வந்து கட்டலாம் பிரச்சனை இல்லை சப்போஸ் நமக்கு வந்து 1 இயர் டைம் கொடுக்குறாங்க நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் டைம் கொடுக்குறாங்க நம்ம இது கட்டுறதுக்காக ஸோ அதை பார்த்துங்க கூடுதல் பலன்கள் கல்வி கடன் பெறும்போது கூடுதல் பலனாக வரி விலக்கும் கிடைக்கும் வருமானத்துறை சட்டத்தின் பிரிவு 80E மூலம் கல்வி கடன் மீதான வட்டி முழுவதுமாக வரி விலக்கு பெற முடியும் முதல் முறை கல்வி கடன் பெற்று முறையாக திருப்பி செலுத்துவது கிரெடிட் ஸ்கோர் உயரவும் உதவக்கூடும் இவற்றை கவனத்தில் வைத்துக்கொண்டு கல்வி கடனை பெற்றுக்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் திரும்ப செலுத்துங்கள் தேங்க்யூ